ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சத்யா. நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரரோட கோவிலின் வரலாறை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காசியில் இறந்தால் முக்தி, திருவாரூரில் பிறந்தால் முக்தி, சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி கிடைக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நினைத்தாலே முக்தி தரும் தலம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது திருவண்ணாமலை தான். பஞ்சபூத தலங்களிலே அக்னித்தலமாகவும் குறிப்பிடப்படுகிறது. இந்த ஸ்தலத்தில் இறைவன் அருணாச்சலேஸ்வரராகவும் அம்பிகை உண்ணாமுலை அம்மையாகவும் வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார்கள். இந்த தலத்தோட வரலாறை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் தங்களில் யார் உயர்ந்தவங்க அப்படிங்கிற ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது. இதை தெரிந்து கொண்ட சிவபெருமான் அவர்கள் முன் ஜோதி வடிவில் தோன்றினார். சிவனிடம் இருவரும் முறையிட்டனர். அப்போது சிவன், யார் தனது அடிமுடியை கண்டு வருகிறீர்களோ அவர்தான் உயர்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். உடனே விஷ்ணு வந்து வராக அவதாரம் எடுத்து பூமிக்குள் சென்றார். அது போய்கொண்டே தான் இருந்தது. அவருடைய அடிமுடியை காண முடியவில்லை. திரும்பி வந்து சிவனிடம் தன்னை எங்களால் காண முடியவில்லை அப்படிங்கிறத ஒப்புக்கொண்டாங்க. பிரம்மா வந்து அன்னப்பறவையாக உருவம் எடுத்து சிவபெருமானின் முடியை கண்டு வர கிளம்பினார். அவராலையும் காண முடியவில்லை. சிவபெருமானிடம் வந்து என்னாலையும் முடியலை அப்படிங்கிறத சொன்னார். உடனே இவங்க ரெண்டு பேருக்கும் அப்போ தான் தெரிஞ்சுது, சிவபெருமான் மட்டும்தான் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டாங்க. அவரை வணங்கி நின்றனர். சிவபெருமானும் ஜோதி வடிவிலிருந்து ஒரு மலையாக மாறி காட்சி கொடுத்தார். அந்த மலைதான் கோயிலின் பின்புறம் அமைந்துள்ள அண்ணாமலை. பின்பு தன்னை வழிபாடு செய்வதற்கு ஏதுவாக லிங்கோத்பவராக காட்சி கொடுத்து அருளினார். இறைவன் இத்தலத்தில் சுயம்புலிங்க திருமேனியாக நாக கிரீடம் அணிந்து தூய வெண்ணிற ஆடையுடன் அருணாச்சலேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு அருள் புரிகிறார். கருவறை கோஷ்டத்தில் ஈசனின் பின்புறம் லிங்கோத்பவர் எழுந்தருளிக்கிறார். இறைவன் சந்நிதியை அடுத்து உண்ணாமுலை அம்மை தனிக்கோவிலில் கருவறை காட்சி தருகிறாள். சிவன் கோயில்கள் அனைத்தும் சிறப்பு வழிபாடு என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை தான் இருக்கும். ஆனால் இந்த கோவிலில் மட்டும் செவ்வாய்க்கிழமை தான் சிறப்பு வழிபாடு பண்ணுறாங்க. அது ஏன் அப்படின்னா, சோமாவரம் சோம பிரதிஷ்ணம் போன்றவற்றின் மூலம் நாம் இந்த உண்மையை தெரிந்து கொள்ளலாம். திருவண்ணாமலையில் அக்னிமலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்னிக்குரிய நாள் வந்து செவ்வாய்க்கிழமை. அக்னிக்குரிய கிரகம் வந்து அங்காரன். ஆகவே இந்த கோயிலில் மட்டும்தான் சிவபெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை அன்றுதான் விசேஷ வழிபாடு நடக்கிறது. செவ்வாய்க்கிழமை அன்று வழிபடுவருக்கு பிறவி பிணியிலிருந்து விடுபடலாம் அப்படின்னு புராணங்கள் கூறுகின்றன. இந்த கோவிலில் மகாதீபம் ஏற்றுவது உண்டு. அது ஏன் அப்படிங்கிற காரணத்தை நாம் தெரிஞ்சு கொள்ளலாம். கைலாயத்தில் ஆழ்நிலை தியானத்தில் இருந்த ஈசனின் கண்களை அன்னை பராசக்தி விளையாட்டாக மூடியதால் இப்பிரபஞ்சமே இருண்டது. அனைத்து ஜீவராசிகளும் துன்பத்திற்கு உள்ளாகின. இதனால் ஏற்பட்ட பாவத்தை போக்க பூவுலகம் வந்து காஞ்சிபுரம் கம்பை நதி கரையில் அன்னை காமாட்சியாக தவம் புரிந்தாள். ஒரு நாள் கம்பை நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அன்னை காமாட்சி தான் அமைத்து வைத்த சிவலிங்கம் கரையாமல் இருக்க மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டாள். இதனால் அன்னையின் பாவத்தை சிவபெருமான் நீக்கினார். அப்போது அன்னை காமாட்சி, ஐயனே, நீங்கள் என்னை எப்போதும் பிரியாதிருக்க தங்கள் திருமேனியில் எனக்கு இடப்பாகம் தந்தருள வேண்டும் என்று வேண்டினார். அதற்கு சிவபெருமான், அண்ணாமலை சென்று தவம் செய் என்றார். அவ்வாறே உமையவளும் தவம் செய்தாள். கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியும் கிருத்திகையும் சேரும் நாளில் மலையின் மீது பிரகாசமான ஒளி ஒன்று தோன்றியது. அப்போது மலையை இடதுபுறமாக சுற்றி என்ற அசுரீரி ஒலித்தது. அவ்வாறே கிரிவலம் சென்ற அன்னையை அழைத்து தனது திருமேனியில் இடப்பாகத்தை அளித்து ஆட்கொண்டார் சிவபெருமான். அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளித்தார். இதை நினைவு கூறும் விதமாகத்தான் அண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை நாள்களில் வந்து நம்ம கிரிவலம் பார்த்தோம் அப்படின்னா சிவலோக பதவி கிட்டும். திங்கக்கிழமை நாட்களில் இந்திர பதவி கிட்டும். செவ்வாய்க்கிழமைகளில் கடன் வறுமை நீங்கும். புதன்கிழமைகளை நம்ம சுற்றி வந்தோம் அப்படின்னா கலைகளில் தேர்ச்சியும் முக்தியும் கிடைக்கும். வியாழக்கிழமைகளில் நம்ம சுற்றி வந்தோம் அப்படின்னா ஞானம் கிடைக்கும். வெள்ளிக்கிழமையில் வைகுண்ட பதவி கிடைக்கும். சனிக்கிழமையில் பிறவி பிணி அகலும். கார்த்திகை மகாதீபம் இக்கோயிலில் 10 நாள் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. விழாவின் இறுதி நாளன்று மாலை 6 மணிக்கு மேல் இறைவன் மற்றும் இறைவிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு பின்பு 10 தீபங்களையும் மேலதாளத்துடன் வெளியே எடுத்துச் செல்லப்பட்டு கொடிக்கம்பம் அருகேயுள்ள தீப கொப்பரையில் ஒன்று சேர்த்து எரிய விடுவார்கள். அந்த காட்சி நிமிடத்தில் அர்த்தநாரீஸ்வரர் வெளிவந்து காட்சி கொடுத்துவிட்டு உடனே உள்ளே சென்று விடுவார். இது 2 நிமிட தரிசனம்தான். அப்போது வாசல் வழியே பெரிய தீவட்டியை ஆட்டி மலையில் தயாராக இருப்பவர்களுக்கு சைகை காட்டுவார்கள். உடனே மகாதீபம் ஏற்றப்படும். மக்கள் அண்ணாமலைக்கு அரோகரா என்று கோஷமிட்டு தரிசனம் கண்டதும் தங்களது இல்லங்களுக்கு சென்று வீடு முழுவதும் தீபமேற்றி மாவிளக்கேற்றி பூஜை செய்துவிட்டு விரதத்தை முடிப்பார்கள். இதுதான் இந்த கோவிலோட வரலாறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.